நேற்றைய முன்தினம் காசா பகுதியில் இருந்த ஒரு மருத்துவமனை மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதன் காரணமாக அந்த மருத்துவமனையில் இருந்த பிஞ்சு குழந்தைகள், 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த எண்ணிக்கை வந்து ஒரு அபிஷியலான கணக்கு அப்படிங்கும்போது அதற்கு அதிகமாக தான் நிச்சயமாக இறப்பு எண்ணிக்கை இருக்கும். ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை குறித்து நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு கில்ட் கூட நமக்கு இருந்துச்சு. கடினமான வேலைப்பழு காரணமாக நம்மளால் பேச முடியல. ஸோ இந்த விஷயம் நடந்ததை பார்த்ததுக்கப்புறம் இனியும் வந்து இதை பேசாமல் இருக்கிறது ரொம்ப தவறுன்னு தான் தோணுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் பேருக்கு வந்து உண்மையில் என்ன நடக்குது, இஸ்ரேலிய பாலஸ்தீன் போருக்கு பின்னணி என்ன, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சர்வதேச நாடுகள் வல்லாதிக்க நாடுகள் வந்து எந்த பக்கம் நிற்கிறாங்க, நம்மளோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல பேச போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. வணக்கம், இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல், நான் அருண்குமதி. ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வந்து உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேல் காலம் காலமாக பாலஸ்தீன மக்கள் மீது நிகழ்த்திய போருக்கு எதிர்வினையை தற்போதுதான் பாலஸ்தீனத்தை சேர்ந்த விடுதலை இயக்கங்கள் நிகழ்த்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் அப்படின்னு சொன்னா இரு நாடுகளும் சம ராணுவ பலத்தோட சமமா நின்று போர் புரியுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுத்துரும். நடைமுறையில் அப்படி அது அர்த்தமாகாது. காலம் காலமாக பாலஸ்தீனிய மக்களை வந்து இஸ்ரேலிய மக்கள் ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேலிய அரசு ஒடுக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை எதிர்த்து தங்களை தற்காத்து கொள்ள பாலஸ்தீனியர்கள் ஆயுதம் எடுக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ முதல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன் ஏன் இவ்வளவு பிரச்சனை, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம சும்மா எளிமையாக புரிஞ்சுக்கலாமே. வரலாற்று நெடுக பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுவதும் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான இடமாகத்தான் இருந்திருக்கு. இங்கே அப்புறம் எப்படிப்பா இஸ்ரேலிய மக்கள் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். இஸ்ரேலியர்களுக்கு என்று ஒரு தனி நாடு கிடையாது வரலாற்றில். ஆனால் அவர்களுடைய புனித நூலில் பாலஸ்தீனியம், இப்போதைய பாலஸ்தீனம் இருக்கு இல்லையா, அந்த பாலஸ்தீன பகுதி தான் இறைவனால் அளிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ இஸ்ரேலியர்கள் வந்து பாலஸ்தீனியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து எல்லா நாடுகளையும் காலனி ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்தப்ப அந்த பகுதியும் பிடிச்சிது. ஸோ அப்போ வந்து இஸ்ரேலியர்கள் வந்து நாடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கரிசனத்தின் அடிப்படையில் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடு பிரியறதுக்கான ஒரு ப்ரொப்போசலை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரொப்போசல் வந்து 1950களுக்கு பின்பு லீகலாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படின்னு இரு நாடுகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு. இதுவும் பாரபட்சமாக வல்லாதிக்க நாடுகளின் தலைமையின் கீழ் பிரிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் பாரபட்சமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து அது பாலஸ்தீனியர்களுக்கு உரிய நாடு. ஸோ அதிகமான மக்கள் தொகையில் இருந்த பாலஸ்தீன மக்களுக்கு குறைவான இடங்களையும், குறைவான மக்கள் தொகையில் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு வந்து அதிகமான இடங்களையும் அந்த பிரிவினை கொடுத்துச்சு அப்படிங்கிறதான் அந்த பாரபட்சம் அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படை. பின்னர் உலக நாடுகளின் துணையோடும் அப்புறம் உலக பெருமுதலாளிகளின் துணையோடும் ஸோ இஸ்ரேல் மக்கள் இருந்த பல பொருளாதாரத்தில் நல்ல தன்னிறைவு அடைஞ்சவங்கள்லாம் வந்து பாலஸ்தீன பகுதிகளில் நிலங்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் வந்து அவங்களோட ஊடுருவல் நிகழுது. அதற்கு பின் தங்களுடைய இராணுவ பலத்தை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பாக அதை மாற்றுறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது வெகு சொற்பமாக பாலஸ்தீனிய மக்களோட இடம் அமைஞ்சு போச்சு. ஸோ பாலஸ்தீன மக்கள் ஒட்டுமொத்தமாக சிறிய இடத்துக்குள் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியான ஒரு பகுதி தான் காசா. ஸோ இப்போ வந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கையா, அந்த காசா பகுதி வந்து அப்படியான பகுதி தான். ஸோ காசா பகுதியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மக்களுக்கு மேலே அங்கே வசிக்கிறாங்க. வெறும் 365 கிலோமீட்டர் ஸ்கொயர், அந்த அவ்வளோதான் பரப்பளவே இருக்கு. ஸோ அந்த பகுதிக்குள்ள 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றத விட ஸோ அதுக்குள்ள தான் நீங்கள் வசிக்கணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காசா பகுதியை சுற்றி ஒரு மிகப்பெரிய சுவர் வந்து இஸ்ரேலியர்களால் எழுப்பப்பட்டிருக்கு, இஸ்ரேலிய அரசால் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ அந்த சுவரை கடந்து எந்த ஒரு பாலஸ்தீனியனும் வெளியில் வரணும்னா அதுக்கு இஸ்ரேலிய இராணுவத்தின் அனுமதியை பெற வேண்டும். காரணம் என்னன்னா இந்த காசா பகுதி இருக்கு இல்லையா, இதோட ஒரு ஓரம் வந்து கடலால் சூழப்பட்டிருக்கு, இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா அப்படியே எகிப்தோட எல்லை இருக்கு, மீதியெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஸோ எல்லா பக்கமும் எல்லைகள் முழுக்க வந்து இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி எல்லைகள் எல்லாம் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அந்த பாலஸ்தீனிய மக்கள், காசா மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவை அப்படின்னாலும் அதற்கு வந்து இஸ்ரேலின் அனுமதி வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து குடிநீர் தொடங்கி மின்சாரம், பெட்ரோலு, உணவு, மருத்துவம், இப்படி எல்லாமே
இப்படி எல்லா விஷயங்களும் காசாக்குள்ள போகணும்னா அதுக்கு இஸ்ரேலிய ராணுவத்தின் அனுமதி தேவை. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் வந்து நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட வாடகைக்கு வீடு கொடுங்கன்னு கேட்குறாரு. சரி போனா போதும், நீங்க வாடகைக்கு வீடு கொடுக்குறீங்க. அவங்க வாடகைக்கு இருந்தது மட்டும் இல்லாம நீங்க தங்கி இருக்க கீழ் போர்ஷன்ல வந்து இந்த ரூமையும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க. அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு உங்க ரூமை திருப்பி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை தூக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில தங்கிக்கங்க, ரோட்ல படுத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை ஃபுல்லா ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்கன்னா அது நியாயமா இருக்குமா? அதைத்தான் இப்ப இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, சுத்தி வந்து பெரிய சுவர் எழுப்பிட்டு அவங்களை வெளியில எங்கேயும் போக விடாம, அவங்களுக்கு எந்த வசதியும் கிடைக்க விடாமல் அவங்க மேலதான் இஸ்ரேலிய ராணுவம் பல முறை போர் தொடுத்திருக்கு. ஸோ இப்படியான அடக்குமுறைகள் எங்கெல்லாம் நிகழுதோ அதை எதிர்த்து அந்த மக்கள் வந்து கிளர்ந்து எழுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான விஷயம், நியாயமான விஷயம், ரொம்ப சகஜமான விஷயம். நம்ம ஈழத்துல பார்த்துருக்கோம், பல நாடுகளில் வந்து அரசு வந்து சாமானிய மக்களின் மீது இந்த மாதிரி ஒடுக்குமுறையை நிகழ்த்தும் போது அதற்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுவார்கள். அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீனியத்திலிருந்து முதலில் சமரசமாக ஆரம்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை, அதை பின்னர் வந்து அது பலனளிக்காமல் போகும்போது ஆயுத குழுக்கள் வந்து அந்த இடத்த பிடிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பல முறை வந்து ஆயுத போராட்டத்திலலாம் ஈடுபட்டிருக்காங்க. அதற்கு எதிர்வினையை ஆயுத குழுக்களின் மீது காட்டியதோடு மட்டுமல்லாமல் அப்பாவி பாலஸ்தீனிய பொதுமக்கள் மீதும் இஸ்ரேலிய ராணுவம் காட்டியிருக்கு. ஒவ்வொரு தடவை இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் ராணுவம் ஒட்டுமொத்த காசா பகுதிக்கான அடிப்படை தேவைகள் போறது வரதை சுத்தமாக நிப்பாட்டிடும். ஸோ ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காது, உணவு கூட கிடைக்காது. ஸோ இப்படி வந்து ஒருதலை பட்சமான ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் மீது கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு மேலாக நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் எப்படி பண்ணுதான், இஸ்ரேல் சிவிலியன்ஸ் யூதர்கள் ஏற்கனவே வந்து ஜெர்மானியர்களால் ஒடுக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. ஸோ அப்படி இனப்படுகொலை செய்யப்பட்ட யூதர்கள் வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு மக்களை, இன்னொரு அரபு மக்களை வந்து அதே ரீதியில் துன்புறுத்துறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய முரண், எவ்வளவு பெரிய அநீதி. நம்ம வந்து இவ்வளவு வழிகளை அனுபவிச்சிருக்கோம், நாம வந்து இதே வழியை இன்னொருத்தரும் கொடுக்கலாமா அப்படிங்கிற கொஞ்சம் கூட அறமே இல்லாத ஒரு மக்களாக இஸ்ரேலிய மக்கள் மாறி நிற்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னுத்துக்கும் உதவாத மத மூட நம்பிக்கைகள். இங்க நடந்துச்சு இல்லையா, பாபர் மசூதியை எப்படி இடிச்சாங்க, பாபர் மசூதிக்கு கீழே வந்து ராமர் கோயில் இருந்ததாக ஒரு கற்பனை கதை. ஸோ அவங்களால அதை நிரூபிக்க முடியல, ஆனால் பெரும்பான்மையான மக்களோட நம்பிக்கையாக அது இருந்ததன் காரணமாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டது நியாயம்தான் சொல்லி இப்போ ராமர் கோயிலும் கட்டிட்டாங்க. இதே மாதிரி தான் இஸ்ரேல்லையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்த ஆதாரமும் கிடையாது, வெறும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னொருத்தனோட இடத்த பிடிச்சிக்கிட்டு அவங்கள அடிமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும், என்னன்னா இஸ்ரேலிய மக்களோட மனநிலை இப்படி இருக்கு அப்படின்னா பாலஸ்தீனிய மக்களோட மனநிலை இப்படி இருக்கும். ஒரு சாதாரண சிவிலியன், ஒரு சாதாரண குடிமகனோட மனநிலை எப்படி இருக்கும், அன்றாடம் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கடந்த 3 தலைமுறையாக ஒரு 2ம் தர குடிமக்களாக வாழ்கிறது, அதே போல வந்து இராணுவத்தின் கண் பார்வையிலே எப்போதும் இருக்கிறது, சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது, தங்களுடைய அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்படாது, இப்படி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், இதன் காரணமாக எவ்வளவு மன உளைச்சல் வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா வந்து மென்டலி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அப்படி வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து உடல் நலம் எப்படி இருக்கும், மனநலம் எப்படி இருக்கும், அப்புறம் அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே நிர்மூலமாகும். ஸோ இப்படியான ஒரு நிலையைத்தான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் உருவாக்கி வச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒட்டுமொத்த பிக்சர்லேருந்து உங்களுக்கு வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து இப்போ எப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஸோ இந்த பின்னணியிலிருந்து தான் ஹமாஸோட தாக்குதலை நீங்கள் பார்க்கணும். உடனே சில பேர் கேட்பாங்க, எப்பா ஹமாஸ் வந்து எப்படிப்பா நேரடியாக இஸ்ரேல் மேல புத்தாம் பொதுவாக தாக்குதல் நடத்தலாம், நீ போறனா நேரடியாக ராணுவத்தை கூட சண்டை போடு, நீயா வந்து அப்பாவி மக்கள்லாம் அங்கே இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இறந்து போனாங்க இல்லையா, ஆப்வியஸ்லி தாக்குதல் நடத்தினப்ப சில இஸ்ரேலிய சிவிலியன்ஸ் கூட இறந்து போயிருப்பாங்க, அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அப்பாவி பொதுமக்களின் மீது இந்த மாதிரியான தாக்குதலை இல்லை யார் செய்தாலும் தவறு தான், அதில் வந்து நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, இஸ்ரேலிய ராணுவம் எப்படி வந்து பாலஸ்தீன மக்கள் மீது கொடுமையை நிகழ்த்தினுச்சு, இஸ்ரேலிய மக்கள் வந்து எப்படி வந்து பாலஸ்தீனிய மக்கள்கிட்ட பாரபட்சம் காட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம், இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இஸ்ரேல் 60க்கும் மேற்பட்ட வருடங்களாக பாலஸ்தீனிய மக்கள் மீது நிகழ்த்தின வன்முறை இருக்கு இல்லையா, இந்த வன்முறையை கண்டிச்சுட்டு விமர்சிச்சுட்டு இந்த வன்முறையின் பின்னால் இருக்கக்கூடிய அநியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் நீங்க காசா பக்கம் திரும்பி நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். ஆனா எடுத்தோன்னா வந்து இஸ்ரேலும் தப்பு, இந்த காசா பண்ணதும் தப்புப்பா, ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் சண்டை, இதில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவா அடிச்சு விடுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பச்சையான அயோக்கியத்தனம். ஸோ இங்கு
இஸ்ரேல் வந்து அரசு ஆதரவோட ஏராளமான வல்லாதிக்க அரசுகளோட ஆயுத உதவியோட ஒரு சிறுபான்மையா இருக்கிற கிட்டத்தட்ட வரும் 20 லட்சம் மக்கள் மட்டும் அடைச்சி வைக்கப்பட்டிருந்தாங்க, அந்த பகுதியின் மீது தாக்குதல் நடத்துது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, போத் ஆர் நாட் சேம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லணும் உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசா பகுதி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பாதி பாப்புலேஷன், பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து 18 வயசுக்கும் கீழானவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள். ஸோ இதை டார்கெட் பண்ணி தான் இஸ்ரேல் வந்து கண்மூடித்தனமாக மருத்துவமனையில எல்லாம் வந்து குண்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் பாஸ்பரஸ், ஸோ அந்த வெள்ளை பாஸ்பரஸ் எல்லாம் வந்து போரில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் வந்து தடை செய்யப்பட்டுச்சு. அதை வந்து இப்போ வந்து போரில் வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக வந்து இஸ்ரேல் பயன்படுத்துது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஸோ இப்போ நான் சொன்ன நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து உங்களுக்கு ஈழத்தோடையும் பொருத்தி பார்க்க முடியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. செஞ்சோலை, ஸோ பெண் குழந்தைகளுக்கான படிப்பகம், அவ்வளவு போர்க்காலங்களிலும் புலிகள் வந்து குழந்தைகளோட படிப்பில் ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்தினாங்க. ஸோ அப்படியான ஒரு படிப்பகம் தான் செஞ்சோலை படிப்பகம். 2006 செஞ்சோலை படிப்பகத்தின் மீது இராணுவம், இலங்கை இராணுவம் தாக்குதல் நடத்துது. குழந்தைகள் படிக்கக்கூடிய இடத்தில் தாக்குதல் நடத்தி 50க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை கொலை செய்து, அதே போல மருத்துவமனையில் போரில் பாதிக்கப்பட்ட சிவிலியன்ஸ்க்கு வந்து மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மருத்துவமனைகளை திட்டமிட்டு தாக்குதல் நடத்துச்சு. ஸோ இலங்கை அரசால் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு பகுதிகள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மக்கள் வந்து சாரை சாரையாக போய் சேர்றாங்க, அந்த இடத்தின் மீது இலங்கை இராணுவம் தாக்குதல் நடத்துச்சு. ஸோ இது ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியே தெரியும். ஆளும் அரசாங்கம் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சட்டத்திற்கு விரோதமாக, மனிதத்திற்கு விரோதமாக ஒரு அரசு இயங்குதோ அந்த அரசு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்படும் மக்கள் மீது எந்த கருணையும் காட்டாது. ஸோ எந்த சட்டத்தையும் ஃபாலோ பண்ணாது. இஷ்டத்துக்கு வந்து சாதாரண மக்களை இப்படித்தான் மிருகத்தனமாக கொல்லும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஈழமோ பாலஸ்தீனமோ இன்னும் எங்கெல்லாம் விடுதலை இயக்கங்கள், ஏன் இந்தியாவில் கூட சொல்லலாம், ஜம்மு காஷ்மீர்ல நடக்காததான் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். ஸோ இப்படி வந்து எல்லா இடங்கள்லையும் அரசு வந்து சாமானிய மக்கள் மீது இப்படித்தான் வன்முறையை செலுத்தும். ஸோ இஸ்ரேலிய இராணுவம் பாலஸ்தீனிய குடிமக்கள் மீது நிகழ்த்தும் இந்த கொலைகிரி தாக்குதலில் நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம ஒன்றிய அரசு வந்து ஓப்பனாகவே சொல்லிருச்சு, நாங்கள் வந்து இஸ்ரேலிய ஸ்டாண்ட் எடுக்கிறோம், இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி. மோடி அரசு வருவதற்கு முன்பு வரலாற்றில் என்னைக்குமே வந்து இந்திய அரசு இஸ்ரேலின் பக்கம் நின்றதில்லை, பாலஸ்தீன அரசின் பக்கம் தான் நின்றுருக்கு. ஆனால் நம்ம மோடி அரசு வந்தோடனே அதை மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து ஒன்றும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஃபாசிஸ்ட் வந்து இன்னொரு ஃபாசிஸ்ட்டை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது. இங்கேயும் அதே போல சிறுபான்மையினர் மீது எப்படிப்பட்ட தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறத நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதை விட 100 மடங்கு அதிகமான தாக்குதல்களை இஸ்ரேலிய இராணுவம் வந்து பாலஸ்தீன மக்கள் மேலே நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஜி ஆதரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனால் நம்முடைய சக சகோதரனை, நம் இன மக்களை கண்முன்னே இழந்த ஒரு கொடூரம் வந்து நமக்கு அனுபவமாக இருக்கு. ஸோ நம்ம வந்து எதுவும் செய்யலாத ஒரு கட்டத்தில் அப்போ இருந்தோம். இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய உரிமைகளை பறிச்சா, நம்ம வீட்டில் வந்து இன்னொருத்த வந்து குடி புகுந்துக்கிட்டு நம்மளை விரட்டி விட்டா அது எவ்வளவு தவறு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு வழி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த விஷயத்தில் நமக்கு நிச்சயமாக நிற்க வேண்டியது பாலஸ்தீன மக்கள் பக்கம்தான். உங்களுக்கு ஈழத்தின் பின்னானா நியாயம் புரியுது அப்படின்னா, ஈழத்தில் நம் மக்கள் மீது இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுன்னா, நீங்கள் நிச்சயமாக ஒரு காலம் இஸ்ரேலையை ஆதரிக்க மாட்டீங்க. ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களோட உரிமை. நல்லா யோசிங்க. நீங்கள் வந்து ஒரு அரசின் பக்கம் நிற்க போறீங்களா, அல்லது வந்து அரசால் பாதிக்கப்படும், அரசால் வன்முறைக்கு உள்ளாக்கப்படும் ஒரு சாமானிய மக்களின் பக்கம் நிற்க போறீங்களா அப்படிங்கிறது. நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உடனே நம்ம வந்து ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த போரில் சண்டை போட போகிறோமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது மனிதத்தின் பக்கம் நிற்கிறது, அறத்தின் பக்கம் நிற்கிறது. ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைமையை இங்கே வந்து நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். அப்போ நம்ம இங்கே வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பாலஸ்தீனிய இஸ்ரேல் பிரச்சனை உதவும். ஸோ அந்த வகையில் நீங்கள் மனிதத்தின் பக்கம் நிற்க போறீங்களா, வன்முறையின் பக்கம் நிற்க போறீங்களா அப்படிங்கிற முடிவை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு விஷயத்தில் நம்ம மீண்டும் பேசலாம். நன்றி.